अंद
தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிறது. எங்கள் குடும்பமாக நீங்கள் ஆயத்தமாகி அந்த நேரத்துல ஆலயத்துல ஆராதிக்க எப்படி போவீங்களோ அதே டைம்ல குடும்பமா நீங்க ஆயத்தப்பட்டு உட்காரணும். அதுதான் ஆத்மா ஆயத்தமாகும். இல்லட்டா ஆத்மா அழிவுக்கு நேராய் போயிடும். ஆத்மா அழிவுக்கு நேராய் போகாதபடி ஆத்மா அழிவுக்கு தப்பு வைக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 103:4, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். பிராணன் இன்னைக்கு எத்தனையோ விபத்துகள் குறைந்திருக்கிறான். 40 நாட்கள்ல உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவர், அவர் உதவி செய்கிறவர். ஆம் தேவ பிள்ளைகளே, உன் பிராணனை மீட்கிறது ஒன்னால முடியாது. சங்கீதம் 121 இருக்குது, அவர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் காத்தாதான் உன்னை காக்க முடியும். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, ஆண்டவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். கடந்த மாதம் இருந்தவர் இந்த மாதம் இல்லை. நேற்று காலையிலே அதிகாலையில் அவர் இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக்ல நினைச்சு பார்த்துருப்பாரா? உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் தேவ பிள்ளைகள் ஏதாவது சொல்லுங்க. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவர். மூன்றாவதாக நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். அதுதான் பூரண ஆயுசான கேளுங்க. கர்த்தரே வருகை தாமதித்தார், பலத்தின் மிகுதியில் என்பதை கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்வை வா காணணும்னு கேளுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தர் பூரண ஆயுசான கொடுக்கணும்னு கேளுங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். நான்காவதாக ஏசாயா 10:22, என்ன அழிவு? ஏசாயா 10:22 வாசிப்போம். ஏசாயா 10:22. இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் தலையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நீதியோட நிறைந்த நீதியோட புரண்டு வருமா? தேவ பிள்ளைகளே, வசனத்தை நாம் வேகமாக வாசிக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவரே தீர்மானிக்கப்பட்ட அழிவு, அழிவு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. மீதியா இருக்கிறவங்க தான் நன்மை பெற முடியும். இன்னைக்கு மூதாதையுடைய பாவங்கள் சாபங்களாய் நிறைந்திருக்கிறது. சாபம் அந்த வீட்டுல தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஐயோ, நல்லா தான் இருந்தாங்க. சாபம் சாபத்தின் கூறு தான். இன்னைக்கு பலவித அழிவுகள் தீர்மானிக்கப்பட்ட அழிவு. பழி பாவத்துக்கு அஞ்சுங்க பெற்றோரே. நீ உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சு போகாத. தீர்மானிக்கப்பட்ட அழிவு. வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற காரியம். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், பயம் இல்லாமல் போகுது. உன் பாவம் சாபமாக மாறுகிறது தேவ பிள்ளைகளே. அதனாலதான் தீர்மானிக்கப்பட்ட அழிவு வரும் நிறைந்த நீதியுடன். இன்றைக்கு இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கான், மூதாதையர் பார்த்து பாவம் இந்த நாட்களிலே கடந்து வருகிறது. இதான் தீர்மானிக்கப்பட்ட அழிவு. பாவம் பண்ணும்போது நினைங்க, ஐயோ சாபமாக தீர்மானிக்கப்படுது. இன்னைக்கு நான் செய்கிற பாவம் பரிதானம் வாங்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யாத. கற்பனைகளுக்கு கட்டுப்படுவோம் இல்லை என்றால் தீர்மானிக்கப்பட்ட அழிவு. அதுதான் சாபம். சாபங்கள் இன்றைக்கு வீடுகளில் கடந்து வருகிறது. 5வதாக எசேக்கியேல் 5:16. உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவு கேதுவான பஞ்சத்தின் ஆமென் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன். தேவ பிள்ளைகளே, அப்பம் என்னும் ஆதரவு கோல் முறிக்கப்படுகிறது. தேவன் நமக்கு இந்த நாளில் சொல்கிறார், அப்பம் பஞ்சம், பஞ்சத்தின் அழிவு, பஞ்சம் வருகிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பஞ்சத்தில் அழிந்து தப்புகிறார். தேவன் அனுப்புகிற பஞ்சமாகிய ஆயுதம் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காய் ரசத்துக்காய் இறந்து தெரியாதாம். பொல்லாத மனிதனுடைய துக்கிரியின் நிமித்தம் ஆதரவு என்னும் அப்பம் என்ற கோலை கர்த்தர் முறித்துப் போடுகிறார் தேசத்திலே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த பஞ்சமாகிய அழிவிலிருந்து தப்பு வைக்கப்படுவாங்க. ஏன்னா அவர்கள் நீதிமான சந்ததி. நீதிமான சந்ததி அப்பத்துக்காகி ரசத்துக்காகி இறந்து தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளில் நம் ஞானமாயிருப்பது மிகவும் அவசியமான காரியம். கர்த்தர் அனுப்புகிற பஞ்சம் என்னும் ஒரு அழிவு வருது.
இப்ப கூட பாருங்க எத்தனையோ பேர் வீடுகள் நினைக்கவே இல்லை, ஐயோ கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கலையே சிஸ்டர், கொஞ்சம் கூட நாங்க சேமிச்சு வைக்கலையே, இப்படி நினைக்கவே இல்லையே. ஆம், பஞ்சம் தேசத்திலே ஆகாரம் கிடைக்காத ஒரு பஞ்சம், அந்த காலங்கள் இன்னைக்கு அடைபட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த பஞ்சமாகி அழிவில் தப்பு வைக்கிறார். ஆறாவது எசாயா 23:13, கல்தேயருடைய தேசத்தை பார், கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன் இருந்ததில்லை, அந்த ஜனம் முன் இருந்ததில்லை, அசீரியன் வனாந்தரத்துக்காக, அசீரியன் வனாந்தரத்துக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான், அதை அஸ்திபாரப்படுத்தினான், அவர்கள் அதில் கோபுரங்களை உண்டாக்கி, அவர்கள் அதில் கோபுரங்களை உண்டாக்கி அதின் அரண்மனைகளை கட்டினார்கள், அதில் அரண்மனைகளை கட்டினார்கள், அவர் அதை அழிவு கட்டி நியமித்தார், அதை அவர் அழிவு கட்டி நியமித்தார். நல்ல கவனிச்சுக்கோங்க, நீ கோபுரத்தை கட்டு, நீ என்ன வேணாலும் செய்யி, ஒரு வாழ்க்கையில கர்த்தர் அழிவுக்கு நியமிக்கிறார், நியமிக்கப்பட்ட அழிவு. தேவப்பிள்ளை தவறாக சம்பாதிக்கிற பணங்கள், தவறான வருமானம், உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நியமிப்பார். நீ நினைக்கலாம் ஐயோ இவ்வளவு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு சொத்து இருக்கு, நியமிக்கப்பட்ட அழிவு, நியமிக்கப்பட்ட அழிவு. ஆம் தேவப்பிள்ளைகள், எத்தனையோ பேர் இன்றைக்கு அப்படித்தான், அநேகருடைய கண்ணி இல்லை. அதுக்குதான் சொல்றது, கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க, பொது சேவையில் இருக்கிறவங்க, மக்களுடைய பணத்தை எடுக்காத, உன் வருமானம் உன் கையின் வருமானம் மட்டும்தான் உண்டு, அதுல நீ என்னன்னு செஞ்சுக்க, நீ தவறான விதத்திலே அநித்தியமான சம்பாத்தியங்கள் வேண்டாம், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவியாது, அதை கர்த்தர் அழிவுக்கென்று நியமித்திருவார். ஆனால் தேவப்பிள்ளையே அந்த நியமிக்கப்பட்ட அழிவிலிருந்து கர்த்தர் உன்னை தப்பு வைக்கிறார், கர்த்தர் உன்னை தப்பு வைக்கிறார். ஏழாவதாக வாசிப்போம், 1 தெசலோனிக்கேயர் 5:3 வாசிப்போம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சகுதியாய் அவர்கள் மேல் வரும், அழிவு சகுதியாய் அவர்கள், சட்டத்தியான அழிவு, கர்ப்பவதிக்கு வேதனை வர்ற மாதிரி சட்டத்தியான அழிவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல, எத்தனை பேர் கண்ணி இல்லை, அவங்க வீடு கட்டப்படுது, அவங்க குடும்பம் கட்டப்படுது, சட்டதியான ஒரு அழிவு. ஆம் தேவ பிள்ளைகள், ஐயோ என்று கதறக்கூடிய காரியம், சட்டதியான ஒரு அழிவு, கண்ணீர், ஒரு கண்ணீர் விட்டு அதிலே ஒரு வாழ்வு நியக்கம் வைக்கப்படக்கூடாது, சட்டதியான ஒரு அழிவு வரும். கர்த்தர் தமக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பயப்படுற பயம் அன்பினும் இருக்கிறவர்களுக்கு சடுதியான அழிவுக்கு அவர் தப்பு வைக்கிறார், அவர் தப்பு வைக்கிறார். இந்த தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், மகிமை உள்ளவராயிருக்கிறார், கிருபை பொருந்தியவராயிருக்கிறார். ஆ தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சடுதியான அழிவு வரும், பாவங்களை குறித்து கண்டித்து சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, செய்யாத ஏழி பிள்ளைகளுக்கு செய்ய பிள்ளைகளை செய்யாதீங்கன்னா, ஆனால் அந்த பிள்ளைகளை கண்டித்து சொல்லல, தவறு தவறு தான், ஏழின் பிள்ளைகள் ஆசாரி ஊழியத்தை இழந்தார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது, சடுதியான அழிவு வருவதற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்ற கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கும். இப்போ ஏழு வித அழிவு, நினையாத அழிவு வரும், நம்முடைய ஆத்தும அழிவுக்கு தப்பு வைக்கிறார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்பு வைக்கிறார், தீர்மானிக்கப்பட்ட அழிவு சாபத்துக்கு நம்மை தப்பு வைக்கிறார், பஞ்சம் நம்முடைய அப்பமாகிய வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படும் போது கர்த்தருக்கு பஞ்சமாகிய அழிவுக்கு தப்பு வைக்கிறார், நியமிக்கப்பட்ட அழிவு, நீ எவ்வளோ சேர்த்து வச்சாலும் கர்த்தர் அதன் அழிவுக்கு நியமித்திருவார். அப்படிப்பட்ட அநியாயத்தின் திரவியங்களாகிய நம்முடைய சம்பாத்தியங்கள் நியமிக்கப்பட்ட அழிவாக மாறாதபடி, நியமிக்கப்பட்ட அழிவுக்கு தப்பு வைக்கிறார், சடுதியான அழிவு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. நீதிமொழிகள் 29:1 சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கடி கடித்து கொள்ளப்பட்டும் தன் புடவையை கட்டினப்படுத்துகிறார். என்னன்னு சொல்லட்டும், நான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சடுதியான அழிவு. தனி ஜெபம் பண்ண மறவாத, குடும்ப ஜெபம் பண்ண மறவாத, ஆலயத்தை தொழுது கொள்ள மறக்காத, ஆனால் எதையுமே கேட்கறது. ஆனால் நாம் தேவனை பிள்ளைகள்
அப்படிப்பட்ட சடுதியான அழிவு வராதபடி கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார்.